ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுக்கரன் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கும்போது என்னென்னா அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் சுகபோகங்களோடு இருக்கக்கூடியதாக இருப்பார். இரண்டாம் இடத்துலேருந்து தான் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அதை செலவு பண்ணுறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா செலவு பண்ணுவேன். இவா பிரயாணம் பண்ணுறதுக்காக மற்றவா செலவு பண்ணுறதுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நிறையா கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்கும். நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இடம் பொருள் வீடு பணவரவுகள் எப்பவுமே அவள் கையில் இருந்துருக்கும். அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்துருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பேசி சிரித்து நகைச்சுவையாக இருந்துருக்கக்கூடியதாக இருப்பாங்க. ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா சில நேரங்கள் அவளுக்கு மைனஸ்ன்னு சொன்னால் இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி இருந்துருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் அந்த வேலையில் சம்பாதிக்கிறது அந்த வேலையிலேயே செலவு பண்ணுறது, தொழிலில் சம்பாதிக்கிறது தொழிலே செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஏழாம் இடம் பார்த்துட்டேன்னா திருமண காரியம் மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ நல்ல முன்னேற்றங்களாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். எட்டாம் இடம் திடீர் பணவரவுகள் உண்டு, வண்டி வாகனத்தில் ஓட்டும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது பித்ருக்கள் வழியில் அவளுடைய சொத்தின் மூலமாக இவர்களுக்கு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். பத்தாம் இடத்துல தொழில் இருக்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கும்போது திடீர் யோகங்கள் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானவும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும். பதினோராம் இடத்துல இருக்கும்போது திருப்தி பணத்தில் நினச்சா பணம் கிடைக்கும். பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சம்பாதிக்கிற அத்தனை பணமும் செலவுகளுக்கு போயின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் பன்னிரெண்டு இடங்கள், அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கோம், லக்னம்னு போட்டிருக்கோம், அதிலிருந்து இருக்கக்கூடிய சுக்கரனுடைய விசேஷங்களை பற்றி சொன்னேன். சுக்கரன் மட்டும் இருந்தால் பார்த்தா சுக்கரன் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருக்கணும். அப்படி நல்ல கிரகங்களாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல முன்னேற்றமும், சுக்கரன் நல்ல பலம் வாய்ந்ததாக ஆட்சி உச்சத்தில் இருந்தால் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கும். எந்த காலகட்டங்கள் எந்த தசாபுக்தியில் கொடுக்கறதுங்கிறதும் தனிப்பட்ட ராசி ஜாதகத்தை பொறுத்திருக்கு. ஆக சுக்கர யோகம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லை சார் இந்த இடத்துல இருக்குது ஆனாலும் எனக்கு தடை பெறுது அப்படின்னு நினச்சிங்களா, நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்வாங்க. 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக ஏன் என்ன தடை அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் இருந்த தடங்கல்கள் போய் நல்லதை பிறக்கிறதுக்குண்டான முயற்சியில் எடுங்க, அற்புதமான பலன்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பாராட்டி நிறையா வேத வெட்பினர் கோயில் அர்ச்சகர்கள் அதேமாதிரி கோயில் வச்சுட்டு இருக்கவா எங்கள் கோயிலுக்கு நல்லபடியாக கொடுத்தீங்க சார், கிரகப்பிரவேசம் கல்யாணம் இது போன்ற விசேஷங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.